குரலை கேட்போமா அன்பு லூரஸ் தொலைக்காட்சி நேயர்களே இந்த வார திருத்தந்தையின் குரலாக நான்கு பகுதிகளை பார்க்கின்றோம் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே திருத்தந்தை கொடுத்த செய்தியும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை திருக்குடும்ப விழாவினுடைய மூவேளை ஜபவுரை இரண்டாவதாகவும் மூன்றாவதாக ஜனவரி மாதம் முதல் தேதியிலே திருத்தந்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காண அளித்த செய்தியும் நான்காவதாக ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை புதன் மறை பற்றிய செய்தியும் இந்த தொகுப்பிலே நாம் கேட்க இருக்கின்றோம் முதலாவதாக டிசம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமை இயேசுவின் மீது அன்பு நிறைந்திருக்கும் போது குரலில் இனிமை கலந்து மக்களின் இதயங்களில் அம்பு போல பாய்ந்து விடுகின்றது என்று திருத்தந்தை கூறினார் இனிமையான குரலால் பாடல்கள் பாடி மக்கள் அனைவரும் இறைவனை நோக்கி ஜெபிக்கவும் இதயங்களை இறைவனுக்காக திறக்கவும் பாடகர்கள் உதவுகின்றார்கள் இதுவே திரு அவை வாழ்வின் அடிப்படை என்றும் இசை தூயது அதன் ஆன்மா இறைவார்த்தை என்பதை பாடல்கள் வெளிப்படுத்துகின்றன என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ் டிசம்பர் முப்பது சனிக்கிழமை வத்திகான் தூய ஆறாம் பவுல் அரங்கத்தில் பியோரி கந்தோரோஸ் என்னும் பன்னாட்டு பாடகர் கூட்டமைப்பினர் ஏறக்குறைய மூவாயிரத்தி ஐநூறு பேரை சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மகிழ்ச்சி ஜபம் தாட்சி ஆகிய பண்புகள் குறித்து அவர்களுக்கு எடுத்துரைத்து பாடல்களால் அரங்கத்திற்கு புது வாழ்வு கொடுத்து அவர்களை வாழ்த்தினார் மகிழ்ச்சி ஜபம் தாட்சி இவைகளைத்தான் பாட குழுக்கள் பெருமையாக கொண்டு இறைவனுக்கு துதி பாட வேண்டும் என்பதை மனதில் நாம் கொள்வோம் மகிழ்ச்சியை தரும் பாடல் பாடுவது மகிழ்ச்சியை தருகின்றது இசையை கற்றுக் கொடுத்தவர்கள் அதற்கு உதவியாக இருந்தவர்கள் பாரம்பரியமான பாடல்கள் என அனைத்தின் கொடையாக பாடகர்கள் பாடகர்களை மகிழ்வுடன் பாடுகின்றார்கள் என்றும் விலைமதிப்பற்ற பரிசானே பாடும் திறமையை மகிழ்ச்சியுடன் வளப்படுத்துங்கள் என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ் முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர் என்று இரண்டாம் இது திருமுகத்திலே ஒன்பதாவது அதிகாரத்திலே ஏழாவது வசனத்தை இறைவார்த்தைக்கு ஏற்ப மகிழ்ச்சியான பாடல்கள் வழியாக அதை கேட்பவருக்கு சிறந்த பரிசுனை அளிக்கின்றார்கள் என்றும் வேதனை மற்றும் சலிப்பினால் துன்புறும் மக்கள் ஏராளமான இளையோர்கள் போன்றவற்றின் இதயங்களில் பாடல்கள் தொட்டு அவர்களின் வாழ்க்கைக்கு அழகூட்டி வாழ்க்கையின் ஆர்வத்தையும் நம்பிக்கையும் மீட்டெடுக்கின்றது என்றும் கூறினார் ஜெபிக்க உதவும் பாடல் பாடல் வழியாக பிறரை ஜெபிக்க தூண்டும் பாடகர்கள் பாடும்போது மட்டுமல்லாமல் எல்லா சூழலிலும் எல்லா நாட்களிலும் இதயத்தை இறைவனுக்கு மிக அருகில் வைத்து ஜப மனநிலையோடு வாழ்வது முக்கியம் என்றும் இயேசுவின் மீது அன்பு நிறைந்திருக்கும் போது குரலில் இனிமை கலந்து மக்களின் இதயங்களில் அம்பு போல பாய்ந்து விடுகிறது என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் ஒருமுறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்ற தூய அகுஸ்தினாருடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப பாடுவது அன்பின் செயல் என்றும் பாடும்போது வார்த்தை இசை இதயம் குரல் ஜெப மனநிலை மற்றும் கலை ஆர்வத்துடன் ஜெபிக்கின்றோம் என்றும் கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருப்பலியில் பாடும் பாடல்களின் போது அப்பாடலின் வரிகளை நாம் இதயத்தால் உணர்ந்து பாடி ஜெபிக்கின்றோம் என்று கூறினார் கடவுள் மன்னிப்பதில் தாராளமானவர் தூயவர் நல்லவர் நம் தேவைகள் அனைத்தையும் கவனிப்பவர் எப்போதும் நம்முடன் நடப்புவர் என்பதை பாடலின் வழியாக நாம் உணர்கின்றோம் என்றும் ஒன்றித்திணைந்து பாடுதல் ஜெபித்தல் வழியாக இணக்கம் செவிசாய்த்தல் காத்திருத்தல் போன்றவற்றை எடுத்துரைக்கின்றார்கள் என்றும் கூறினார் இசையோடு பாடும் பாடல்கள் வழியாக இப்பாடகர்கள் மற்றவர்களையும் இணைத்து அவர்களும் அதுபோல ஒன்றிணைந்து வாழ உதவுகின்றார்கள் என்றும் ஒன்றிணைந்து நடத்தல் மற்றும் ஒன்றிணைந்து வளர்தலை கற்பிக்கின்றார்கள் என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ் மூன்றாவதாக தாட்சியை தரும் பாடல் தாட்சி உருவாகும் இடமாக பாடல்கள் உள்ளன ஏனெனில் தனியாக பாடும் பாடகர் கூட தன்னை இசையமைப்பாளர்கள் வழி குழுவோடு இணைந்து அவர்களது வழி ஏற்ப பாடுகின்றார்கள் என்றும் கடவுளின் பணிவான பாடல்கள் கடவுளை சந்திக்க பிறருக்கு உதவுதல் தகுந்த இடத்தில் அமைதியாக இருந்து இறை குரலை மக்கள் கேட்க வாய்ப்பளித்தல் போன்றவற்றை செய்கின்றார்கள் என்றும் கூறினார் தன்னை முன்னிலைப்படுத்துவதோ அல்லது பிறரை விட தன்னை சிறந்தவராகவோ கருதும் பாடல்களைப் போல இல்லாது ஒற்றுமையை தரும் தாட்சியினால் கடவுளுடனும் மற்றவர்களுடனும் உண்மையான நட்புறவை வெளிப்படுத்துங்கள் என்று கூறினார் திருத்தந்தை பாடல்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே குரலில் பாட அதிக பயிற்சியும் உழைப்பும் தேவை என்று வலியுறுத்திய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதே போல ஒன்றிணைந்து வாழ்வதற்கும் பயிற்சியும் உழைப்பும் கட்டாயம் தேவை எனவே இணைக்கமான செயல்கள் ஒளி நிறைந்த முகங்கள் ஆழமான இனிமையான குரல்கள் வழியாக ஒன்றிணைந்து வாழ்வது மதிப்பானது என்பதை பிறருக்கு எடுத்துரைங்கள் என்று கூறி பாடலின் முக்கியத்துவத்தை டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே மூவாயிரத்தி ஐநூறு மக்கள் கூடியிருந்த போது இதை வெளிப்படுத்தி தன்னுடைய நிகழ்வை நிறைவு செய்தார் அன்பு லூர்தஸ் தொலைக்காட்சி நேயர்களே திருத்தந்தை குரலில் இரண்டாவது பகுதியாக டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி திருக்குடும்ப விழாவை கொண்டாடியதனுடைய மூவேளை ஜப உரையை இப்போது நாம் கேட்போம் ஏழ்மைக்கு சான்று பகரும் திருக்குடும்பம் இயேசு துன்பங்களை ஒதுக்கவில்லை மாறாக துன்பத்தை ஏற்று அதனை வாழ்ந்து காட்டுவதில் கை ஒரு குடும்பத்தை தேர்வு செய்து அதில் வாழ்ந்தார் குழந்தை இயேசுவை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கை எருசிலே மாலயத்திற்கு கொண்டுவரும் அன்னை மரியாவும் யோசேப்பும் தாழ்மையும் எளிமையும் நிறைந்த காணிக்கைகளை கொணர்ந்தது அவர்களின் ஏழ்மை நிறைந்த வாழ்வுக்கு சான்றாக அமைகின்றது என்று கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இந்நாயிறன்று அன்னையாம் திரு அவை திருக்குடும்ப பெருவிழாவை சிறப்பித்த வேளை வத்திகானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளை சேர்ந்த திருப்பயணிகளுக்கு வழங்கிய மூவேளை ஜப உரையில் இவ்வாறு கூறினார் இன்றைய திருக்குடும்ப பெருவிழா நற்செய்தி வாசகத்தின் அடிப்படையில் லூக்கா நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டிலிருந்து நாற்பது வசனங்களை மையமாக கொண்டு தனது மூவேளை ஜப உரை சிந்தனையை பகிர்ந்து கொண்ட திருத்தந்தை ஏழ்மையை சுமந்து வந்த திருக்குடும்பம் துயரத்தை பெற்று திரும்புகிறது என்றும் சுலபமான காரியங்களை பெற்று மகிழ்வதற்கு பதிலாக இது தடைகளை எதிர்கொள்வது போன்று தோன்றுகின்றது என்றும் இன்னலிலிருந்து விடுவிப்பதற்கு பதிலாக துயரத்தில் மூழ்கின்றது என்றும் எடுத்து காட்டினார் பிரச்சனைகளுக்கு அப்பாற்பட்டு நிற்பவர்கள்தான் கடவுள் என்று நாம் அடிக்கடி கற்பனை செய்து கொள்ளும் வேலை மன உரு எடுத்தவரின் வழியாக மனிதரை போன்று பிரச்சனைகள் நிறைந்த வாழ்வை வாழ்வதற்காக கடவுள் நம்மிடையே வந்தார் என்று விளக்கினார் திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு சாதாரண குடும்பத்தின் தாய் தந்தையருக்கு மகனாக இயேசு வாழ்ந்தார் என்று எடுத்து காட்டிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அங்கு அவர் தனது பெரும்பாலான நேரத்தை வளர்ச்சியிலும் கற்றலிலும் அமைதியிலும் கழித்தார் என உரைத்தார் இயேசு துன்பங்களை ஒதுக்கவில்லை மாறாக துன்பத்தை ஏற்று அதனை வாழ்ந்து காட்டுவதில் கை ஒரு குடும்பத்தை தேர்வு செய்து அதில் அவர் வாழ்ந்தார் என்றும் அதன் வழியாக குடும்பங்கள் அனுபவிக்கும் துயரங்கள் குறித்தும் எக்காரணத்திற்காக அவைகள் துயர் வருகின்றன என்பது குறித்தும் இயேசு நன்கு அறிவார் என்று கூறினார் திருத்தந்தை தாயும் தந்தையும் வியப்புற்றனர் குழந்தையை குறித்து கூறியவற்றை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர் லுக்கா நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றிலே இதை நாம் இன்றைய நற்செய்தியில் வாசிக்கின்றோம் அப்படியென்றால் வியக்கப்போகும் அவர்களின் திறன் ஒரு குடும்பமாக முன்னேறுவதற்கான ரகசியமாக இருக்கலாம் என்றும் தெரிவித்தார் திருத்தந்தை ஒருவர் தனது மனைவியை எப்படி வியப்படைய செய்வது என்றும் பின்னர் வாழ்விலும் குழந்தைகளிலும் நிகழும் அதிசயங்களை கண்டு வியப்படைவது மற்றும் தாத்தா பாட்டிகளின் ஞானம் மற்றும் அமைதியை கண்டு வியப்பதும் கூட நல்லது என்றும் எடுத்து காட்டினார் திருத்தந்தை குடும்பத்தின் அரசியான அன்னை மரியா ஒவ்வொரு நாளும் நல்லதை கண்டு வியப்படையவும் நமக்கு அருகில் இருப்பவர்களின் முகங்களில் அதை எப்படி பார்ப்பது என்பதை அறிந்து கொள்ளவும் நமக்கு உதவுவாராக என்று கூறி திருப்பயன்களுக்கு தனது அப்போ ஆசிரியரை மூவேளை ஜபோரையின் போது வழங்கி திருக்குடும்பத்தினுடைய பெருமையை மக்களுக்கு அளித்ததனுடைய ஒரு சிறப்பை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே புத்தாண்டினுடைய முதல் நாளிலே ஜனவரி முதல் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே அன்னை மரியா நம் அனைவரையும் ஒன்று திரட்டி நமக்கு ஆறுதல் வழங்குகிறார் என்ற மைய கருத்திலே திருத்தந்தை இந்த செய்தியை வழங்கினார் இன்று நாம் ஐம்பத்தி ஏழாவது உலக அமைதி தினத்தை செயற்கை நுண்ணறிவு மற்றும் அமைதி என்ற கருப்பொருளுடன் சிறப்பிக்கின்றோம் என்றும் இந்த புதிய தொழில்நுட்பங்கள் நமது மனித குடும்பத்திற்கு தே சேவையற்றவும் உடன் பிறந்த உறவுகளுக்கான பாதைகளை உருவாக்க உதவும் என்றும் ஒருங்கிணைந்து இறைவேண்டல் செய்வோம் என்று திருத்தந்தை கூறினார் ஜனவரி முதல் தேதியிலே புத்தாண்டின் முதல் நாளான இத்திங்களன்று தான் வெளியிட்ட ஐந்து குறுஞ்செய்திகளில் முதல் செய்தியில் இவ்வாறு உரைத்துள்ளார் திருத்தந்தை நமது காலத்தின் நாட்கள் அமைதியற்றவையாக இருக்கின்றன நமது மனித குடும்பத்தை மீண்டும் இணைக்க ஒரு தாய் நமக்கு தேவை ஆகவே நாம் ஒற்றுமையின் கட்டுனர்களாக விளங்கிட அன்னை மரியாவை உற்று நோக்குவோம் என்று கேட்டுக்கொண்ட திருத்தந்தை தன் குழந்தைகளை கவனித்து கொள்ளும் ஒரு தாயாக நாம் அவளுடைய படைப்பாற்றலுடன் இதை செய்வோம் என்றும் தனது இரண்டாவது குறுஞ்செய்தியில் விண்ணப்பித்துள்ளார் பெண்கள் இல்லாத உலகம் உறவுகள் இல்லாத நரகம் இது ஒரு அனுபவபூர்வமான ஒரு வசனமாக அமைகின்றது பெண்கள் இல்லாத உலகம் உறவுகள் இல்லாத நரகம் எனவேதான் அன்னை கன்னிமறியாலை முதன்மைப்படுத்தி முதல் நாளிலேயே புத்தாண்டினுடைய ஒரு சிறப்பை திருத்தந்தை குறுஞ்செய்திகள் வழியாக நமக்கு தந்து குடும்பத்தினுடைய சிறப்பையும் தாயினுடைய முக்கியத்துவத்தையும் வெளிப்படுத்துகின்ற மகிமையை நாம் பார்க்கின்றோம் ஏனைய மூன்று குறு செய்திகளும் முன்பே மறையுரை மற்றும் மூவேளை ஜப திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழங்கிய சிந்தனைகளையே பிரதிபலிக்கின்றன என்பதையும் நாம் மனதில் கொள்வோம் முப்பதாம் தேதி டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மூவேளை ஜபு இரண்டும் இந்த குறுஞ்செய்திகளுடைய அடையாளமாக நமக்கு ஒரு தொகுத்து அளிக்கப்பட்ட ஜனவரி மாதத்தின் முதல் தேதியினுடைய புத்தாண்டுடைய வாழ்த்துக்களாக நமக்கு திருத்தந்தை அவர்கள் அளித்திருக்கின்றார் அன்புக்குரியவர்களே திருத்தந்தையின் குரலினிடையே நான்காவது பகுதியாக ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை தன்னுடைய புதன் மறைக்கல்வி உரையை வழங்குவதிலே தொடர்ந்து திருத்தந்தை ஆர்வமாக நமக்கு இந்த ஒரு உரையை தந்திருக்கின்றார் ஜனவரி முதன் புதன்கிழமை ஆண்டின் முதல் வாரத்தில் வத்திகானின் தூய ஆறாம் பவுல் அரங்கத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு நல்லொழுக்கம் மற்றும் தீ ஒழுக்கம் என்ற தலைப்பின் இரண்டாம் பிரிவில் ஆன்மீக போராட்டம் என்ற மைய கருத்தில் தனது கருத்துக்களை எடுத்துரைத்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் ஜனவரி மூன்று புதன்கிழமை ஆண்டின் முதல் வாரத்தில் வத்திகான் துயே ஆறாம் பவுல் அரங்கத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு இந்த செய்திகளை வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அப்போஸ்தலிக்க பேரார்வம் குறித்த தனது கருத்துக்களை தொடர் மறைக்கல்வியாக திருப்பயணிகளுக்கு வழங்கி வந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தற்போது நல்லொழுக்கம் மற்றும் ஒழுக்கம் என்ற புதிய தலைப்பில் தனது புதன் மறைக்கல்வி உரை கருத்துக்களை வழங்கி வருகின்றார் அவ்வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் வாரமாகிய ஜனவரி மூன்று இப்புதன்கிழமையன்று ஆன்மீக போராட்டம் என்ற தலைப்பில் தனது கருத்துக்களை திருப்பயணிகளுக்கு எடுத்துரைத்தார் பல்வேறு நாடுகளைச் சார்ந்த திருப்பயணிகள் திருத்தந்தையை காணும் ஆவலுடன் மிகுந்த எதிர்பார்ப்புகளுடன் வத்திக்கான் தூயே ஆறாம் பவுல் அரங்கத்தில் காத்திருந்தே அவர்கள் முன் அரங்கத்தில் தோன்றினார் திருத்தந்தை மிகுந்த ஆரவாரத்துடனும் மகிழ்வுடனும் திருப்பயணிகள் திருத்தந்தையை வரவேற்க அனைவரையும் புன்னகையுடன் வரவேற்றார் சிலுவை அடையாளத்துடன் தனது புதன் மறைக்கல்வி உரையினை ஆரம்பித்து வைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் அதன் பின்பு மத்திய நற்செய்தியில் உள்ள இயேசு திருமுழுக்கு பெறுதல் என்னும் தலைப்பின் கீழ் உள்ள இறைவார்த்தைகள் இத்தாலியம் ஆங்கிலம் பிரெஞ்சு ஜெர்மானியம் போர்ச்சுகீசியம் அரபு இஸ்பானியம் ஆகிய பல மொழிகளில் வாசிக்கப்பட்டன மத்திய நச்செய்திலே மூன்றாம் அதிகாரத்திலே பதிமூன்றுலிருந்து பதினைந்து வசனங்கள் வாசிக்கப்பட்டன அதை தமிழிலே நமக்காக நான் இப்போது வாசிக்கின்றேன் அதன்பின் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலீலியாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார் யோவான் நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன் நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார் இயேசு இப்போது விட்டுவிடும் கடவுளுக்கு ஏற்புடைய அனைத்தையும் நாம் தான் முறை என பதிலளித்தார் அதற்கு யோவானும் இணங்கினார் நற்செய்தி வாசகத்தை தொடர்ந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நல்லொழுக்கம் மற்றும் தீ ஒழுக்கம் என்ற புதிய மறைக்கல்வி தொடரின் இரண்டாம் பகுதியாக ஆன்மீக போராட்டம் என்ற தலைப்பில் தனது கருத்துக்களை எடுத்துரைத்தார் அன்பான சகோதர சகோதரிகளே காலை வணக்கம் கடந்த வாரம் நல்லொழுக்கம் மற்றும் தீ ஒழுக்கம் என்ற தலைப்பில் நமது புதன் மறை நாம் ஆரம்பித்தோம் அது கிறிஸ்துவர்களின் ஆன்மீக போராட்டத்தை நினைவுபடுத்துகிறது உண்மையில் கிறிஸ்துவர்களின் ஆன்மீக வாழ்க்கை அமைதியானதும் சவால்கள் அற்றதும் அல்ல அதற்கு மாறாக தொடர்ச்சியான போராட்டங்களை கொண்டது கிறிஸ்துவர்கள் பெரும் முதல் அடையாளமான திருமுழுக்கு முதல் இறுதியில் பெரும் நோயில் பூசல் அருள் அடையாளம் வரை கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அருள் அடையாளங்களில் பூசப்படும் நறுமண தயலம் இல்லாத வாழ்க்கை போராட்டங்களை குறித்தது என்பதை அடையாளப்படுத்துகின்றது முந்தைய காலகட்டங்களில் மல்யுத்த வீரர்கள் தங்களது தங்கள் தசைகளை வலுப்படுத்துவதற்கும் எதிரொலியின் பிடியில் இருந்து தப்பிப்பதற்கும் போட்டியின் முன்பு எண்ணெயால் அருள்பொழிவு செய்யப்பட்டவர்கள் கிறிஸ்துவர்களாகிய நாமும் நறுமண தயலத்தால் ஆசிர்வதிக்கப்படுவது நமது வாழ்க்கையும் போராட்டங்கள் நிறைந்தது சோதனைகள் மற்றும் சோதனையின் முயற்சிகள் நிறைந்தது என்பதை எடுத்து காட்டுகின்றது அபா அன்டானியோ என்னும் முதல் பெரிய துறவியானவர் சோதனைகளை அகற்றாத யாரும் மீட்பட மீட்கப்பட மாட்டார்கள் என்று கூறினார் புனிதர்கள் என்பவர்கள் சோதனையிலிருந்து விடுபட்ட மனிதர்கள் அல்ல மாறாக தீமையின் மயக்கங்கள் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் தோன்றும் மாயைகளை அகற்ற வேண்டும் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவர்கள் நம் எல்லோரையும் தீமையின் சக்திகளை முறியடிக்கும் மற்றும் தவிர்க்கும் அனுபவம் உள்ளது வாழ்வில் ஏற்படும் போராட்டங்களையும் அதற்கான சூழல்களையும் சமாளிக்க நாம் தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் தங்களை நல்லவர்கள் என்று நம்புகிறவர்கள் ஒப்புரு அடையாளத்தின் வழியாக தங்களது பாவங்களை ஒப்புக்கொள்கிறவர்களை பார்த்து புன்னகிக்கிறார்கள் இருளில் வாழும் அபாயம் உள்ளது ஏனென்றால் அவர்கள் இப்போது இருளுக்கு பழகிவிட்டார்கள் நல்லது கெட்டதுகளை வேறுபடுத்தி தன் பாவங்களை அறிந்து மனம் வருந்தி அடையாளத்தின் வழியாக மன்னிப்பு கேட்பவர் இறந்தவர்களை உயிர்த்தெழுப்புகிறவர்களை விட பெரியவர் என்று நினிவேயின் ஐசக் கூறுகின்றார் தந்தை கடவுளின் எல்லையற்ற இரக்கத்திற்கு முன் எந்த பாவமும் பெரிதல்ல என்று நம்பிக்கையை நாம் இதயங்களில் வைத்துக்கொண்டு மனமாற்றம் தேவைப்படும் பாவிகளாக இறைவன் முன் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதுவே இயேசு நமக்கு தரும் அறிமுக பாடமாகும் யோர்தான் ஆற்றின் கரையில் மெசியாவுடன் திருமுழுக்கு பற்றி நற்செய்திகளில் கூறப்பட்டுள்ளதை நாம் காண்கின்றோம் இயேசு எதற்காக தன்னை தூய்மைப்படுத்த திருமுழுக்கு பெறுகின்றார் திருமுழுக்கு யோவான் அவரிடம் நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன் நீராயனிடம் வருகிறீர் என்று கூறி தடுக்கின்றார் மத்திய நற்செய்தியிலே மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே பார்க்கின்றோம் ஆனால் யோவான் நினைத்ததை விட மிகவும் வித்தியாசமானதாக இயேசு இருக்கின்றார் மக்கள் அவரை தண்டனை தீர்ப்பு வழங்கும் கடவுளாகவும் நியாய தீர்ப்பு வழங்கும் கடவுளாகவும் எதிர்பார்க்கின்றார்கள் ஆனால் அவரோ எளியவருடன் எளியவராக ஏழைகளுடன் ஏழையாக பாவிகளுடன் பாவியாக வரிசையில் இருக்கின்றார் இயேசு நம்மோடு இருக்கின்றார் நம்மை ஒருபோதும் அவர் தனியாக விடுவதில்லை நம் அருகில் இருந்து நம்மை உயர்த்தவும் எழுப்பிவிடவும் அவர் காத்திருக்கின்றார் அவரிடம் மன்னிப்பு கேட்போம் அவருடன் உரையாடுவோம் பாவிகளாகிய எங்களை விட்டு அகன்று விடாதேயும் என்று வேண்டுவோம் திருமுழுக்கு பெற்றே பகுதி முடிந்ததும் இயேசு பாலைவனத்தில் சோதிக்கப்படும் நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன அவர் அங்கு அலகையினால் சோதிக்கப்பட்டார் என்று நற்செய்திகள் கூறுகின்றன எதற்காக இயேசு சோதிக்கப்பட வேண்டும் பாலைவனத்தில் அலகையினால் சோதிக்கப்படும் நிகழ்வு வழியாக மனித பலவீன இயல்புகளில் தனது உடனிருப்பை காட்டுகின்றார் சிறந்த முன்மாதிரியாக திகழ்கின்றார் பாலவனத்தில் வறண்ட கற்களுக்கு இடையில் அவர் கடந்து செல்லும் சோதனைகள் அவர் தம் சீடர்களாக நம் வாழ்க்கைக்கு வழங்கும் முதல் அறிவுரையாகும் சவால்கள் சோதனைகள் குறுக்கு வழிகள் பொய் வாக்குறுதிகள் மறைக்கப்பட்ட மயக்கங்கள் முரண்பாடான குரல்கள் போன்றவற்றால் தான் நமது வாழ்க்கை உருவாக்கப்பட்டுள்ளது சில குரல்கள் அலகை நூல்கள் கொண்டு இயேசுவை சோதித்தது போல நம்மையும் சோதிக்கும் உண்மை மகிழ்ச்சிக்கு இட்டு செல்லும் பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு நம் உள்ளத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் அதற்கு நாம் தோய்வடையாமல் தொடர்ந்து முன்னேறி செல்ல நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் நாம் எப்போதும் எதிரெதிர் போராட்டங்கள் மற்றும் சவால்களுக்கு இடையில் இருக்கின்றோம் என்பதை மனதில் இருத்த வேண்டும் பெருமை மனத்தாழ்மையுடன் சவாலை மேற்கொள்கின்றது வெறுப்பு நற்செயல்களுக்கு எதிராக செயல்படுகின்றது சோகம் தூய ஆவியின் உண்மை மகிழ்வின் வழியில் இடை நிற்கிறது இதயத்தின் கடினத்தன்மை இரக்கத்தை எதிர்க்கிறது கிறிஸ்துவர்கள் இந்த மேடுகளில் தொடர்ந்து நடந்து செல்கின்றனர் எனவே நல்லொழுக்கம் அல்லது மற்றும் தீயொழுக்கம் பற்றி சிந்திப்பது மிக முக்கியம் நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான எல்லைகள் எப்போதும் மங்களாக தெளிவற்றதாக இருக்கும் மற்ற உயிரினங்களை போலல்லாமல் மனிதனால் இந்த எல்லையை கணித்து அதனை தாண்டி நடக்க முடியும் கடவுள் முன் நம் மனதை திறந்து புனிதத்துவத்தை நோக்கி நடக்க முயல்வோம் ஆன்மீக போராட்டம் இத்தகைய தீமைகளை உற்று நோக்கி பார்க்கவும் கடவுளின் அருளுடன் நம்மில் செழித்து வளரக்கூடிய நற்பண்புகளை நோக்கி நடக்கவும் நம்மை வழிநடத்துகிறது ஆவியின் வசந்தத்தை நம் வாழ்வில் கொண்டு வருகின்றது நம்மை மன்னிக்க வந்த காப்பாற்ற வந்த இயேசு நம் இதயத்தை திறக்க விரும்புகிறார் அவர் மன்னிக்க மறக்க மாட்டார் மன்னிப்பு கேட்கும் திறனை நாம் பல நேரங்களில் இழந்து விடுகின்றோம் மன்னிப்பு கேட்கும் திறனை திரும்ப பெறுவோம் நம் ஒவ்வொருவருக்கும் மன்னிப்பு கேட்க பல விடயங்கள் உள்ளன ஆண்டவர் இயேசுவிடம் மன்னிப்பு கேட்போம் ஆண்டவரே நான் ஒரு பாவி என்னை விட்டு அகலாதேயும் என்று இயேசுவிடம் நமது ஜபத்தை எடுத்துரைப்போம் நன்றி மற்றும் தனது கருத்துக்களை எடுத்துரைத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூடியிருந்த திருப்பயணிகள் அனைவரையும் வாழ்த்தினார் இத்தாலி மொழி பேசும் திருப்பயணிகளையும் லத்தீனா மறை மாவட்டத்தில் இளையோர் அனைவரையும் வாழ்த்தினார் மேலும் அவர்களிடம் அன்புள்ள சிறார்களே அன்னை மரியாவை போல மனிதனாக மாறியை இறை வார்த்தையை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் பின்பற்ற வேண்டும் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார் உங்கள் நண்பர்கள் மற்றும் தோழர்களிடையே நன்மை மற்றும் அமைதியின் செய்தியை பரப்புவதற்காக இதனை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை போரினால் பாதிக்கப்படும் மக்களை நாம் மறந்துவிடக்கூடாது போர் என்பது அறிவற்ற செயல் போர் எப்போதும் தோல்விதான் ஆம் போர் எப்போதும் தோல்விதான் எனவே அமைதிக்காக ஜெபிப்போம் பாலஸ்தீனம் இஸ்ராயல் உக்ரைன் மற்றும் போர் நடக்கும் பல இடங்களில் உள்ள மக்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் மேலும் துன்புறுத்தப்படும் ரொஹிங்கியா சகோதரர்களுக்காகவும் ஜெபிப்போம் என்று கூறினார் திருத்தந்தை திருத்தந்தையின் குரலை தொடர்ந்து கடந்த வார திருவழிபாட்டின் நிவிழ்களை சுருக்கமாக பார்ப்போம் சென்று ஞாயிறு முப்பத்தி ஒன்றாம் தேதி திருக்குடும்ப விழாவை கொண்டாடினோம் இயேசு மரியா ஜோசப் அமைத்த இந்த திருக்குடும்பம் எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு முன்மாதிரியான குடும்பமாக இருந்ததை மூவேளை ஜவ்வரையிலே திருத்தந்தை நமக்கு அருளினார் ஜனவரி மாதம் முதல் தேதி திங்கள்கிழமை அன்னை கன்னிமரியாள் அனைத்துலக மக்களுக்கும் தாய் கடவுளின் தாய் என்பதை நமக்கு இந்த பெருவிழாவானது ஆண்டின் தொடக்கத்திலேயே வெளிப்படுத்துகின்றது இந்த ஆண்டவரின் தாய் இறை இறைவனின் தாய் என்பதை நாம் விவிலியத்தில் எங்கே பார்க்கின்றோம் என்று பலர் நினைக்கலாம் ஆனால் அங்கே எலிசபெத் அம்மாளை கன்னிமறியால் சந்தித்த போது எலிசபெத் அம்மாள் கூறுகின்றாள் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி இங்கே ஆண்டவருடைய தாய் என்று எலிசபெத் அம்மாள் வாழ்த்துகின்றதை விவிலியத்திலே நற்செய்தியிலே பார்க்கின்றோம் பல பிரிவினை சகோதரர்கள் பல மத சகோதரர்கள் இதை பற்றி இறைவனின் தாய் என்று எப்படி கன்னிமரியாலை அழைக்க முடியும் என்று பலர் பலவிதமான ஒரு நுணுக்கமான கேள்விகளை எழுப்பி விவிலியத்தில் எங்கே இருக்கின்றது என்று அடிக்கடி மேற்கோள் கேட்கின்றவர்களுக்கு இது ஒரு சவாலாக அமைகின்றது அன்னை மரியாள் ஒன்றும் முட்டை தோல் அல்ல அல்லது வாழைப்பழ தோல் அல்ல மாறாக அவர்கள் வாழ்வின் அங்கமாக இருக்கின்றார்கள் ஒவ்வொருவரையும் இறைவனுடைய பாதத்தில் அழைத்து செல்கின்ற சிறந்த தாய் உலக மக்கள் அனைவருக்கும் தாய் என்பதைத்தான் ஆண்டின் தொடக்க நாளிலேயே அமைதியின் நாளாக நாம் கொண்டாடுகின்ற வேளையிலே அன்னை நமக்கு முக்கியமானவர்கள் என்பதை இந்த நாள் எடுத்து காட்டுகின்றது பல இடங்களிலே நள்ளிரவு திருப்பலியை தொடர்ந்து செய்து நாம் இந்த ஆண்டின் அருளின் ஆண்டாக நாம் தொடங்கி இருக்கின்றதுடைய வெற்றியின் சவாலாக இந்த நாட்கள் நமக்கு அமைகின்றது இரண்டாம் தேதி ஆண்டின் முதல் செவ்வாய் புனித அந்தோனியாருக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட நாளாக நாம் கொண்டாடினாலும் அன்றைய நாளிலே மறைவல்லுனரும் ஆயர்களுமான இரு புனிதர்கள் பெரிய பேசில் கிரகரி நசியான் இவர்களுடைய விழாவை கொண்டாடினோம் இவர்கள் தப்பறை கொள்ளைகளை முறியடிக்கின்றவர்களாக அவர்கள் சிறந்த ஒரு வேத சாட்சிகளாக மறைநூல் வாழ்த்துகை கூறுகின்றவர்களாக அமைந்தார்களே என்பதை பார்க்கின்றோம் அதைத் தொடர்ந்து புதன்கிழமை இயேசுவின் திருப்பெயர் நாமம் ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ் என்ற விழாவை கொண்டாடினோம் பிறகு முதல் வியாழன் அற்புத குழந்தை இயேசுனுடைய நாளாகவும் புனித எலிசபெத் ஆன் ஸ்டேட்டனுடைய நினைவு நாளாக கொண்டாடினோம் ஐந்தாம் தேதி ஆண்டின் முதல் வெள்ளி திருதி ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட நாளிலே புனித ஜான் நியூமன் ஆயிரம் சிறப்பான பணியாற்றியதனுடைய நினைவை கொண்டாடினோம் ஆறாம் தேதி முதல் சனிக்கிழமை ஆண்டின் முதல் சனிக்கிழமை எனவே அந்த அன்னைக்கான நிகழ்வுகளை நாம் பல இடங்களிலே கொண்டாடி மகின்றோம் ஏழாம் தேதி இன்றைய நாளிலே ஞாயிற்றுக்கிழமை திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடினோம் கீழ்த்திசை ஞானிகள் மூன்று மூவர் எவ்வாறு இயேசுவை வந்து தண்டனிட்டு வணங்கி தங்களுடைய காணிக்கைகளை செலுத்தியதோடு ஒரு மகிழ்ச்சி உலகெங்கும் நற்செய்தியை பரப்புவதற்காகவும் மீட்பருடைய அறிவிப்பை மக்களுக்கு அனுபவிக்கக்கூடியதாகவும் அமைந்ததை பார்க்கின்றோம் அடுத்த நாள் எட்டாம் தேதியே திங்கள் கிழமை இயேசுடைய திருமுழுக்கை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் எனவே அந்த வகையிலே இது மகிழ்ச்சி ஊட்டும் நாளாக அமைகின்றது என்பதை பார்க்கின்றோம் இவ்வாறகை நாட்கள் மிக விரைவிலேயே ஓடிக்கொண்டிருக்கின்றது இதோடு கிறிஸ்து பிறப்பினுடைய திருக்காட்சியும் பிறப்பு நாளும் முடிகடைகின்றது அதோடு அடுத்ததாக ஒன்பதாம் தேதி பொது காலத்தினுடைய காலத்தை நாம் தொடங்குகின்றோம் எனவே முதல் வாரமாக அது அமைகின்றது அதை பற்றிய நிகழ்வுகளை தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே நாம் அறிவோம் இன்னும் சிறப்பாக இந்த திருவிழா நாட்களை நாம் அற்புத குழந்தை இயேசுனுடைய திருவிழா நாட்கள் பதினான்காம் தேதி ஜனவரி மாதத்திலே வருகின்றது பல இடங்களிலே திருவிழா சிறப்பாக நடைபெறுகின்றதை பார்க்கின்றோம் இது வசூலிக்காக இருக்கின்ற பல இடங்களிலே மிக சிறப்பாக நடைபெறுகின்றது இங்கே நம்முடைய உயர் மறை மாவட்டத்திலும் பல இடங்களிலே குழந்தை இயேசுனுடைய பக்தி முயற்சிகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே அற்புத குழந்தை இயேசு ஆலயம் ஆண்டு பெருவிழா குறிஞ்சி நகரிலே கடலூர் துறைமுக பங்கிலே நடைபெறுகின்றதை நீங்கள் அறிவீர்கள் இதை பற்றிய பல தகவல்கள் அந்த பங்கினுடைய கிளை பங்குகளிலே அறிவிக்கப்படுகின்றது அதற்கான வழிமுறைகளும் பல விதத்திலே அழிக்கப்பட்டு சிறப்பான வகையிலே வளர்ந்து வருகின்ற ஒரு அற்புத குழந்தையினுடைய சிற்றாலயம் மக்களை அங்கே ஈர்க்கின்றது வந்து பாருங்கள் என்று இயேசுவிடம் இயேசு கூறிய அதே நிகழ்வு அங்கே ஏதோ ஒரு புதுமை சிலுவையின் மகிமை அற்புதங்கள் நடைபெறுகின்றது என்பதனால்தான் கடலூரை சார்ந்த பல மக்களும் அருகாமையில் இருக்கின்ற பல பங்குகளிலிருந்து மக்கள் வந்து அங்கே அற்புத குழந்தை இயேசுவிடம் மன்றாடி தங்கள் வேண்டுதல்களை புதுமையாக பெற்றுக்கொள்கின்ற நிகழ்வுகளை தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் எனவே அந்த வகையிலே நாம் அனைவரும் அத்தகைய ஒரு ஆசிரியர் பெற்றவர்களாக அற்புத குழந்தையினுடைய அருளும் ஆசிரியரும் தொடர்ந்து நமக்கு கிடைக்க நாம் மன்றாடுவோம் இறுதியாக இளைஞர்கள் நோயாளிகள் முதியவர்கள் மற்றும் திருமண தம்பதிகளை வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள் கிறிஸ்து இயேசுவை உண்மையாக பின்பற்றவும் அவருடைய நற்செய்தியை பரப்புவதற்கு தாராளமாக ஆதரவளிக்கவும் அனைவரையும் கேட்டுக்கொள்வதாக கூறினார் இவ்வாறு தனது விண்ணப்பங்களையும் வாழ்த்துகளையும் எடுத்துரைத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூடியிருந்த மக்களுக்கு தன் அப்போஸ்திலுக்கு ஆசிரியை அளித்தார் வி வெனதிகா நெல் நோமதல் பாதரே தெல் ஃபீலியோ தலோ ஸ்பெரித்தோ சாந்தோ ஆமீன் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துகள் ஹாப்பி நியூ இயர்